கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு வசம்பு பொடியை பயன்படுத்தினா கொசு கடிக்காதுன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கடிச்சிச்சு. இல்லை சொன்னாங்க, யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் வந்து கடிக்குது. ஸோ ஒருவேளை அந்த வசம்பு பொடி நான் வாங்கினது வீரியம் இல்லையா, இல்லை கொசுக்கு வீரியம் அதிகமாயிருச்சான்னு தெரில. இப்பெல்லாம் இந்த கொசுவெல்லாம் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி யோசிக்குது. கொசுவெல்லாம் மாட்டிகிட்டு படுத்தா ஒரு கொசு என்ன பண்ணு, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கொசு ஆராய்ச்சி பண்ணேன். கொசு வந்து அந்த கொசுவலையில் உட்காந்து 1 மணி நேரங்க 2 மணி நேரங்க ஒரே இடத்துல உட்காந்து கொசுவலை ஓட்ட போடுறதா முழு நேரம் வேலையாக இருக்குது. ஓட்டப்போட்டே இருக்குது, ஓட்டப்போட்டு அந்த கொசுவில் கலர் மாறுது, ப்ளூவாக இருந்தது கொசுவில் கருப்பாக மாறுது, அது உட்காந்து ஓட்டப்போட்டே இருக்குது. அது 2 மணி நேரம் உட்காந்து ஓட்ட போட்டு அப்புறம் உள்ளே வந்து கடிச்சிட்டு, பட் வெளியே போக முடியாமல் உள்ளே செத்து போயிடுது. அது வழி தெரியல, இல்லை வழி தெரியல போயிடுது, பட் அது யோசிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து அது தன்ன மாதிரி யோசிக்குது, எப்படி எல்லாம் வந்து நம்ம ஏமாற்றி நம்மள மாறுதோ அதுவும். இந்த சில குற்றாலம் இங்கெல்லாம் போனோம்னா குரங்கு இருக்கும், அது ஒரு மனுஷனை எப்படி ஏமாற்றி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுன்னு கற்று வச்சுருக்குது. அப்படியே அப்பாவி மாதிரி வரும், திடீர்னு தூக்கி ஓடி போயிடும். ஸோ இதெல்லாம் அது ஜென்ரேஷனில் பழகுது. ஆக்சுவலாக நம்மளும் அப்படிதாங்க, நம்ம உடம்பும் விஷக்கிருமிகள் அதிகமாக அதிகமாக, புகை அதிகமாக அதிகமாக, வெதர் கெட்டுப்போக கெட்டுப்போக, இந்த சுச்சுவேஷனுக்கு உடம்பு எப்படி வாழ்கிறதுன்னு உடம்பு தன்னைத்தானே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்குது. இப்போ இருக்கிற உடம்புக்கு இருக்கிற அறிவு 2000 வருஷம் முன்னால் வாங்கின திருவள்ளுவர் கிடையாது. அந்த காலத்தில் வாழ்கிற உடம்பு தான் அவர் வச்சுருந்தார். நமக்குள்ள அட்வான்ஸ் உடம்பு, இப்போ இருக்கிற எல்லா அந்த வைரஸு பாக்டீரியா அந்த செல்ஃபோன் டவர் அது இது எஃப்எம் ரேடியோ சேட்டலைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நியூக்ளியஸ் வெப்பன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு உடம்பு. ஸோ நம்ம உடம்பு அப்படி தான் மாறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது இயற்கை இறைவன் படைச்சிருக்காரு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி இருக்கிறதுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொசு விரட்டுறக்குன்னு நிறையா பேர் நிறைய ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் கொசு ஒன்றும் போன மாதிரி தெரியல. இல்லை எல்லாம் வச்சு பார்த்தாச்சு, சொல்லும்போது நல்லாயிருக்கு செய்யும்போது நல்லா இல்லை. ஸோ ஒருவேளை வசம்பு இப்போ கிடைக்கு, நான் நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற வசம்புக்கு பவர் இல்லையோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒருவேளை வசம்பு வழியாக கொசு போச்சுன்னா உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணேன் போகலை, செக் பண்ணி பாருங்கள்.